எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஏ டிவி டவர் ஸ்டாண்ட் வெர்டிகலி ஆனிய பேங்க் ஆஃப் ஏ கனல் ஸோ ஒரு கனல் இருக்குது ஸோ அந்த கனலோட ஒரு சைடில் ஒரு கரையில் வந்து டிவி டவர் இருக்குது ஓகேயா நெக்ஸ்ட்டு த டவர் இஸ் ஓஸ்ட் ஆப்போசிட் டு இட்ஸ் த ஆங்கிள் ஆஃப் எலாவேஷன் ஆப் தி டாப் ஆஃப் த டவர் இஸ் ஃபிஃப்டி எயிட் டிகிரி ஸோ அந்த கணலுக்கு ஆப்போசிட்டில் இப்போ டவர் வந்து ஒரு சைடு இருக்குன்னா இன்னொரு சைடில் இருந்துட்டு அந்த டவரோட டாப்பை பார்க்குறாங்க அதோடய பொசிஷன் வந்து ஃபிஃப்டி எயிட் டிகிரியாக இருக்குது ஓகேயா நெக்ஸ்ட்டு ஃப்ரம் அனதர் பாயிண்ட் டுவெண்ட்டி மீட்டர் அவே ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருந்துச்சுல்ல அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி மீட்டர் தாண்டி அகைன் வந்து நம்ம டவரை பார்க்கும்போது அதோட பொசிஷன் வந்து எப்படி இருக்குன்னா தேர்ட்டி டிகிரியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேயா ஃபைன்லி ஹைட் ஆஃப் தி டவர் அண்ட் வித் ஆஃப் தி கனல் ஸோ அப்போ நமக்கு டவரோட ஹைட்டையும் அந்த கனலோட வித்தையும் கண்டுபிடிக்கணும் இப்போ பாரு ஸோ இந்த பிசின்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இல்லை இதான் வந்து கனல் கனலோட ஒரு சைடில் வந்து என்ன இருக்குது டவர் ஸோ இதான் வந்து டவர் சிடின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறது டவர் அதோடய ஹைட்டை வந்து ஹச்சுன்னு எடுத்துக்கிறோம் ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அது அப்புறம் இந்த கனலோட இன்னொரு சைடில் அந்த பாயிண்ட் வந்து பி இருந்து தான் டவரோட டாப்பை பார்க்குறோம் டாப் வந்து டி ஸோ அது பார்க்குற பொசிஷன் வந்து எவ்வளவா இருக்கான் ஃபிஃப்டி எயிட் டிகிரியாக இருக்கான் ஓகேயா ஸோ அந்த ஆங்கிள் வந்து ஃபிஃப்டி எயிட் டிகிரி நெக்ஸ்ட்டு அந்த பீங்குற பாயிண்ட் அது ஃபர்ஸ்ட்டு பார்த்தாங்க அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு டுவெண்ட்டி மீட்டர் மூவ் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கும்போது என்ன ஆகுதான் ஆங்கிள் வந்து தேர்ட்டி டிகிரி அனதர் பாயிண்ட் ஓகே அது ஏங்கிற பாயிண்ட் அனதர் பாயிண்ட்டு அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து டு டுவெண்ட்டி மீட்டர் டிஸ்டன்ஸ் ஓகேயா ஸோ இப்போ ஆங்கிள் என்னவாக இருக்கான் தேர்ட்டி டிகிரி பொசிஷனில் இருக்குது டாப்பை பார்க்கும்போது இப்போ கொஸ்டின் நமக்கு என்னது ஃபர்ஸ்ட்டே சொல்லிவிட்டு ஹைட் ஆஃப் தி டவர் அதை வந்து நம்ம ஹச்சின்னு எடுத்துக்கிறோம் வித் ஆப் தி கனல் அதை வந்து எக்ஸுன்னு எடுத்துக்கிறோம் இப்போ ஹச்சும் எக்ஸும் கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபஸ்ட்டு எழுதிப்போம் லைட்டா ஹெச் பி தி ஹைட் ஆஃப் தி டவர் தி வித் ஆஃப் தி கனல் ஓகே ஃபஸ்ட்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுப்போம் இன் ரைட் ட்ரையாங்கிள் பிசிடி பிசிடினா ஃபஸ்ட் இருக்குது அந்த சின்ன ட்ரையாங்கிள் ஓகே பிசிடியில் தீட்டா தெரியும் அப்புறம் நமக்கு என்னது வேணும் ஆப்போசிட் சைடும் வேணும் adjacent சைடும் வேணும் ஸோ அப்போ ரெண்டுக்கு ரிலேட்டடாக டேன் டீட்டாவை தான் யூஸ் பண்ணணும் ஓகே அப்போ டேன் ஃபிஃப்டி degree டிகிரி ஈக்குவல் இதில் ஆப்போசிட் சைடு என்ன இருக்குது சிடி ஓகே அப்போ சிடி பை பிசி ஓகே ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன் சைட் சிடி பை பிசி தான் ஆப்போசிட் சைடு டீட்டாவுக்கு இது வந்து என்னது side okay ஓகே ஸோ அப்போது ஹச் பை கிடைக்கும் எக்ஸ்னு கிடைக்கும் அப்புறம் நமக்கு டான் ஃபிஃப்டி எயிட்டோட வேல்யூ தெரியணும் டான் ஃபிஃப்டி எயிட்டோட வேல்யூ வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ ஓகே டான் ஃபிஃப்டி எயிட் டிகிரி வேல்யூ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ ஓகே ஸோ இப்போ டான் ஃபிஃப்டி எயிட்டுக்கு நேரே அந்த கொடுத்துருந்த வேல்யூவையும் சிடியோட வேல்யூ வந்து ஹச் பிசியோட வேல்யூ வந்து எக்ஸ் ஓகே இதில் இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஹச் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ரெண்டுமே அண்ணோ ஹச்சும் ஹெச்சும் எக்ஸும் அண்ணோ ஆனால் நான் வந்து ஹச் கண்டுபிடிக்கிறேன் எக்ஸ் அப்படியே லெஃப்ட்டில் எடுத்துக்கோ எடுத்துகிட்டேன்னா என்ன ஆகும் அங்கே ஏற்கனவே ஒரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீக்கு கூட இது சேரும் இப்போ ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஓகே ஹச் ஈக்குவல் டு ஸோ இதை வந்து இக்யேஷன் ஒன்னுன்னு போட்டோம் இப்போ ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ இன் ரைட்டு ட்ரையாங்கிள் ஏசிடி ஓகே மொத்தமாக எடுக்கிறேன் ஸோ இதில் வந்து என்ன இருக்குது டேன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க டேன் தேர்ட்டி

ஸோ அப்போ டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ் ஓகேயா ஏசியோட வேல்யூ வந்தது டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ் இப்போ அப்படியே கிராஸில் மல்டிப்ளை பண்ணிடு டுவெண்ட்டி பிளஸ் எக்ஸ் லெஃப்டில் எடுத்துரு அப்போ என்ன ஆகிறோம் ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ்னால் டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்டு இந்த ரூட் த்ரீயை ரைட்டில் இடு ஹெச் ரூட் த்ரீ ஓகே டுவெண்ட்டி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்டு ஹச் ரூட் த்ரீ நமக்கு தான் ரூட் த்ரீயோட வேல்யூ தெரியுமே 1.732 பாயிண்ட் செவன் த்ரீ டூ ஓகே படித்து வச்சுக்கோ ரூட் த்ரீயோடய வேல்யூ என்னது ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ ஸோ இதில் கொடுக்கல சில ப்ராப்ளத்தில் கொடுத்துருப்பாங்க ரூட் த்ரீ நமக்கு தெரிஞ்சுக்கணும் ஓகே ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ அப்போ டுவெண்ட்டி ப்ளஸ் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இக்குவேஷன்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன் பர் ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் என்ன இருக்குது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ வேல்யூ என்னது ஒன் இப்போ டொண்ட்டி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணிடுவோம் அப்படியே ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீயாக ஒன் செவன் த்ரீ டூவலாக ஓகே ஒன் பாயிண்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இல்லாமல் எழுதி மல்டிப்ளை பண்ணுவோம் ஒன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ ஒன் செவன் த்ரீ ஒன் செவன் த்ரீ ஓகே மல்டிப்ளை ஃபஸ்ட்டு டூவால் மல்டிப்ளை பண்ணும் டூ த்ரீஸா சிக்ஸ் டூ இன்டு ஜீரோ ஜீரோ அகெயின் ஜீரோ டூ சிக்ஸாக பேலன்ஸ் ஒன் ஒன் டூ இஸ் டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ நெக்ஸ்ட் த்ரீ ஆல பண்ணுற த்ரீ த்ரீஸ் ஆர் நைன் த்ரீ இன்ட்டு ஜீரோ ஜீரோ அகென் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஆர் எயிட்டின் பேலன்ஸ் ஒன் ஒன் த்ரீ இஸ் த்ரீ த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் நெக்ஸ்ட்டு செவன் ஆல் செவன் த்ரீஸ் ஆர் டுவெண்ட்டி ஒன் பேலன்ஸ் டூ நெக்ஸ்ட்டு ஜீரோ ஜீரோனா என்ன போடுற டூ அப்புறம் ஜீரோ நெக்ஸ்ட்டு செவன் சிக்ஸ் ஆர் ஃபோர்ட்டி டூ ரிமைனிங் ஃபோர் நெக்ஸ்ட்டு ஒன் செவன் இஸ் செவன் செவன் ப்ளஸ் ஃபோர் அவ்வளவு லெவன் நெக்ஸ்ட்டு ஒன் ஆலை மல்டிப்ளை பண்ணுற ஈஸியாக அப்படியே எழுதலாம் வந்துட்டு தானே ஜி த்ரீ சீரோ சீரோ சிக்ஸ் ஒன் ஓகே ஆட் பண்ணு என்ன கிடைக்கும் ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு சிக்ஸு செகண்ட் பார்ட்டில் ஒரு நைன் தேர்ட் ஒன்ல ஒன் நெக்ஸ்ட்டு செவன் லெவன் ஒன் பேலன்ஸு செவன் செவன் டூ எவ்வளோ கிடச்சிச்சு நமக்கு ஸோ பெரிய நம்பராக கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம் இத்தனை ஒன் பாயிண்ட்டு இப்போ இதில் இத்தனை பிளேஸ் இருந்துச்சு பாயிண்ட் ஃபோர் பிளேஸு அப்புறம் ஒன் பாயிண்ட் செவன் த்ரீ டூ அதிலே என்ன இருந்துச்சு ஒரு த்ரீ பிளேஸ் இருந்தபோது டோட்டலாக வந்து நமக்கு செவன் பிளேசஸ் வந்து என்ன வருது டெசிமல் வருது கவுண்ட் பண்ணு லாஸ்ட்லேருந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்போ எதில் பாயிண்ட் வைக்கணும் டூக்கு பக்கத்தில் வைக்கிறேன் ஓகே டூ பாயிண்ட் செவன் செவன் நமக்கு போதும் இந்த இவ்வளோ வேண்டாம் ஓகேயா ஸோ நம்ம டூ பிளேஸஸுக்கு எடுக்கிறேன் ஏன்னா செவனுக்கு அடுத்த நம்பரும் ஒன்றுன்னு தான் இருக்குது ஸோ ஒன்னுன்னு இருக்கிறதுனால நம்ம செவனில் இந்த வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணவும் முடியாது அப்ராக்சிமேட்லியாக எடுக்கும்போது ஸோ டூ பாயிண்ட் செவன் செவன் தான் வேல்யூ ஓகே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும் டூ பாயிண்ட் செவன் செவன் அப்புறம் ஒரு எக்ஸ் இருக்கனால எக்ஸ் ஓகே இப்போ இந்த பிளஸ் எக்ஸ் அப்படியே ரைட்டில் எடுத்துரு ஏற்கனவே இங்கே எக்ஸ் இருக்குல்ல அதனால் அதை அப்படியே ரைட்டில் எடுத்துறேன் எடுத்துகிட்டேன்னா என்னாகும் டுவெண்ட்டி ஈக்குவல் டு இந்த பிளஸ் எக்ஸ் ரைட்டில் வரும்போது மைனஸ் எக்ஸ் அங்கே ஏற்கனவே இருந்ததை அப்படியே எழுதுறேன் டூ பாயிண்ட் செவன் செவன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் அப்போ டுவெண்ட்டி ஈக்குவல் டு டூ பாயிண்ட் செவன் செவன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்னா என்னது டூ பாயிண்ட் செவன் செவன்லேருந்து ஒரு ஒன்னை மைனஸ் பண்ணணும் டூ மைனஸ் ஒன் என்னது ஒன்னு தானே ஸோ அப்போ ஒன் பாயிண்ட் செவன் செவன் எக்ஸ் ஓகே இப்போ டோ ஒன் பாயிண்ட் செவன் செவன் அப்படியே லெஃப்ட் லைட் அது என்ன ஆகும் டொண்ட்டியோட டினாமினேட்டர்லாம் வரோம் ஸோ டுவெண்ட்டி பை ஒன் பாயிண்ட் செவன் செவன் ஈக்குவல் டு எக்ஸ் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும் டிவைட் பண்ணி எழுதணும் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் த்ரீ எழுது எக்ஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி பை ஒன் பாயிண்ட் செவன் செவன் ஃபர்ஸ்ட் அந்த டெசிமலை ரிமூவ் பண்ணு ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும் இங்கே பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு ப்ளேஸ் இருக்கனால ஒரு ஹண்ட்ரடால மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ மேலே பண்ணும்போது ரெண்டு ஜீரோ எக்ஸ்ட்ரா வரும் டினாமினேட்டரில் பண்ணும்போது அந்த இருக்கிற ரெண்டு ப்ளேஸ் டெசிமலும் போயிடும் அவ்வளோதான் ஓகே அந்த டெசிமலை ரிமூவ் பண்ண தான் நம்ம பண்ணணும் இப்போ வந்து டிவைட் பண்ணு நார்மல் டிவிஷன் தான் பண்ண டூ தௌசண்ட் டிவைடட் பை ஒன் செவன்டி செவன் ஒன் இன்ட்டு ஒன் செவன்டி செவன்னா அவ்வளவு ஒன் செவன்டி செவன் தான் ஓகேயா ஒன் செவன்ட்டி செவன் சப்ராக்ட் பண்ணு எவ்வளோ கிடைக்கும் ஜீரோவில் செவன் போகாது பாரோ பண்ணுற ஸோ இது ஒன்று இது நயன் ஆகும் நெக்ஸ்ட்டு உள்ளது டென் ஓகேயா டென் மைனஸ் செவன் அவ்வளவு த்ரீ நெக்ஸ்ட் நைன் மைனஸ் செவன்னா டூ ஸோ நெக்ஸ்ட்டு பிளேஸ் நெக்ஸ்ட் டிஜிட் எடுக்கிற ஜீரோ இதுலேயும் ஒரு டைம் தான் இருக்குது ஸோ ஒன் செவன்ட்டி செவன் சப்ராக்ட் பண்ணு டென் மைனஸ் செவன் த்ரீ நெக்ஸ்ட்டு இது இங்கேருந்து பாரோ பண்ணோம் ஓகே இப்போ இது வந்து டுவெல் ஆகிடுச்சு டுவலில் செவன் போயிடுச்சுன்னா என்னது ஃபைவ் ஸோ ஃபைவ் ஹண்ட் ஃபிஃப்டி த்ரீ இருக்குது அடுத்த டிஜிட் வந்து இங்கே இருக்குதுன்னா நம்ம எடுத்துக்கணும் இல்லை ஸோ ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஜீரோ போடு ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஸோ இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டியில் எவ்வளோ தடவை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் செவன்ட்டி செவன்னா டூவால் மல்டிப்ளை பண்ணு டூ செவன்ஸ் ஆர் ஃபோர்டீன் பேலன்ஸ் ஒன் டூ செவன்ஸ் ஆர் ஃபோர்டீன் ஃபோர்டின் ப்ளஸ் ஒன் அவ்வளோவு ஃபிஃப்டீன் பேலன்ஸ் ஒன் ஒன் டூ இஸ் டூ டூ ப்ளஸ் ஒன் அவ்வளோ த்ரீ சார் த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டியை விட அதிகமாகிடும் ஓகே எங்கேயே அதே மாதிரி சப்ராக்ட் பண்ணும் டென் மைனஸ் ஃபோர் அவ்வளவு சிக்ஸு நெக்ஸ்ட்டு டூவில் ஃபைவ் போகாது இங்கேருந்து பாரோ பண்ணுற ஸோ இது ஃபோர் ஆகும் அது டுவெல் டுவெல் மைனஸ் ஃபைவ் அவ்வளவு செவன் நெக்ஸ்ட்டு ஃபோர் மைனஸ் த்ரீ ஒன் செவன்ட்டி சிக்ஸ் ஓகேயா ஸோ திரும்ப ஒரு ஜீரோ போடுற ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோனா கண்டிப்பாக எவ்வளோ தடவை இருக்கும் நயன் டைம்ஸ் ஓகே ஃபர்ஸ்ட் டூ டைம்ஸ் இருந்துச்சு இப்போ எவ்வளோ தடவை இருக்கு நயன் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிப்பார் நைன் செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ ரிமைனிங் த்ரீ நைன் செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ பிளஸ் சிக்ஸ் எவ்வளோ சிக்ஸ்டி நைன் கென் சிக்ஸு ஒன் நைன் இஸ் 9 நைன் ப்ளஸ் சிக்ஸ் எவ்வளவு ஃபிஃப்டீன் ஓகே ஸோ அப்போ அதுக்கு தான் வருது ஓகேயா நயன் டைம்ஸ் அப்போ வேல்யூ எவ்வளோ கிடச்சிச்சு லெவன் பாயிண்ட் டூ நயன் ஓகே ஸோ இது எதோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ ஓகே எக்ஸுன்னு சொல்லும்போது வித் ஆஃப் தி கனால் இப்போ ஹைட் ஆஃப் தி டவர் வாங்கல எக்ஸோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் இக்குவேஷனில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருந்துச்சு ஹச்ஈக்வல் டு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ எக்ஸ் அதில் எக்ஸுங்கிற நம்ம என்ன போடணும் லெவன் பாயிண்ட் டூ நைனை அப்ளை பண்ணுறேன் பண்ணிப்பாரு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ இன்டூ லெவன் பாயிண்ட் டூ நைன் மல்டிப்ளை பண்ணு ஒன் சிக்ஸ் ஜீரோ ஜீரோ த்ரீ நெக்ஸ்ட்டு ஒன் ஒன் டூ நைன் லாஸ்ட்டில் வந்து எவ்வளோ டி ப்ளேஸுக்கு முன்னாடி பாயிண்ட் கேட்கணும் இங்கே ஒரு இருக்குது இங்கே ஒரு டூ அப்போ மொத்தமாக சேர்த்து சிக்ஸ் பிளேஸ் ஓகே மல்டிப்ளை பண்ணு நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் டூ ஸோ நைன் இண்டு ஜீரோ ஜீரோ ப்ளஸ் டூ எவ்வளவு டூ நைன் இண்டு ஜீரோ ஜீரோ நைன் சிக்ஸாக ஃபிஃப்டி ஃபோர் பேலன்ஸ் ஃபைவ் நெக்ஸ்ட்ஸ் ஒன் நைன் இஸ் நைன் நைன் ப்ளஸ் ஃபைவ் எவ்வளோ ஃபோட்டின் நெக்ஸ்ட் டூவால மல்டிப்ளை பண்ணு டூ த்ரீ சார் சிக்ஸ் டூ இன்ட்டு ஜீரோ ஜீரோ டூ இட்டு ஜீரோ ஜீரோ டூ சிக்ஸ் ஆர் டுவெல் டுவெலுக்கு டூ ஒன் பேலன்ஸ் ஒன் டூ இஸ் டூ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ நெக்ஸ்ட் டூ டைம்ஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுறேன் என்ன பண்ணுறாங்க இருக்க வேல்யூ அப்படியே எடுத்து எழுதுறேன் த்ரீ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஒன் அகைன் த்ரீ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் ஒன் ஓகே இப்போ ஆட் பண்ணு செவன் செவன் த்ரீ செவன் சிக்ஸ் டென் பேலன்ஸ் ஒன்று செவன் எயிட் ஒன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டே கவுண்ட் பண்ணோம் இத்தனை பிளேஸ் வைக்கணும் சிக்ஸ் பிளேஸ் தானே இப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இப்போ எயிட்டீன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் ரெண்டு பிளேஸுக்கு நம்ம போதும் சிக்ஸுக்கு அடுத்த பிளேஸை பார்த்து செவனு இருக்குது செவன் வந்து மோர் தேன் ஃபைவ் தானே அப்போ இந்த சீர் எயிட்டீன் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ்ன்னு இருக்கிறதுக்கு பதிலாக அந்த சிக்ஸுக்கு கூட ஒன்றா ஆட் பண்ண அப்போ செவனுன்னு ஆகும் ஓகே அப்போ எயிட்டீன் பாயிண்ட் ஜீரோ செவன் ஓகே ஞாபகம் வச்சுக்கோ இப்போ டூ பிளேஸுக்கு அப்ராக்சிமேட்லியாக எடுக்கிறியா தேர்டு பிளேஸை பார்க்கணும் அது வந்து ஃபைவை விட கம்மியாக இருக்கா இல்லை ஃபை அல்லது ஃபைவ விட அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஃபையை விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் டூ பிளேஸை அப்படியே எடுத்து எழுதுகிறேன் ஓகே பாயிண்டுக்கு அப்புறம் இருக்கிறேன் நெக்ஸ்ட் அந்த ஃபைவ் அல்லது ஃபைவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு ஒன்னை வந்து அந்த எண்டு நம்பருக்கு கூட ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த டூ பிளேஸில் எண்டில் என்ன இருக்குது சிக்ஸு சிக்ஸுக்கு கூட ஆட் பண்ணுறேன் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் அவ்வளவு செவன் இப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும் எயிட்டீன் பாயிண்ட் ஜீரோ செவன் ஓகேயா கென்ஸ் த ஹைட் ஆஃப் த டவர் இஸ் எயிட்டீன் பாயிண்ட் ஜீரோ செவன் அண்ட் வித் ஆஃப் த கனல் இஸ் லெவன் பாயிண்ட் டூ நயன் மீட்டர் ஓகே